வணக்கம் நண்பர்களே. கோவில் படத்துல வடிவேலு வந்து புல்லட் பாண்டி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல வந்து விலங்குகள் எல்லாமே வந்து வடிவேலு வந்து பழி வாங்குற மாதிரி சில நிறைய காட்சிகள் வந்து வச்சிருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே வந்து விலங்குகள் வந்து பழி வாங்குமா அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. ஆனா தற்போது உண்மையிலேயே ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க, ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது மகாராஷ்டிரா மாநிலம் லாவுல் கிராமத்துல தான் நாய்களை வந்து குரங்குகள் தேடி தேடி கொல்லக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 250 ஒரு மாசத்திலேயே 250 நாய்களை வந்து குரங்குகள் வந்து கொன்றிருக்கு. இது ஏன் வந்து கொன்றிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில வாரங்களுக்கு முன்பு ஒரு குரங்கு குட்டி ஒன்றை வந்து பல நாய்களை வந்து சுற்றி வளைத்து அதை வந்து கடித்து கொன்றிருக்கு. ஒரு நாய்க்கூட்டமே வந்து தன்னுடைய குட்டியை வந்து கடித்து கொண்டிருக்கு. தன்னோட குட்டியை வந்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தாய் குரங்கு ரொம்ப போராடி இருக்கு. அதே போல தந்தை குரங்கு வந்து ரொம்ப போராடி இருக்கு. ஆனா நாய்க்கூட்டத்திட்ட இருந்து தன்னுடைய குட்டியை வந்து அந்த குரங்கால காப்பாற்ற முடியல. அந்த நாய்கள் எல்லாமே சேர்ந்து அந்த குட்டியை கடிச்சு கொதறி சாகடிச்சிட்டு தன்னுடைய குட்டியை வந்து இப்படி தன்னுடைய கண் முன்னாலேயே வந்து தந்தை குரங்கு முன்னாலையும் தாய் குரங்கு கண் முன்னாலேயே வந்து அந்த நாய்க்கூட்டை வந்து கடிச்சு கொதறதால நாய்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான ஒரு நடவடிக்கையில் வந்து அந்த குரங்குகள் வந்து இறங்க ஆரம்பிச்சிச்சு. தாய் குரங்கும் தந்தை தாய் குரங்கும் தந்தை குரங்கும் சேர்ந்து தன்னுடைய குரங்கு கூட்டத்தை எல்லாமே ஒன்னா சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நாய்கள் எல்லாருமே வந்து நம்ம கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து என்ன பண்ணுச்சுன்னா, கண்ணில் படக்கூடிய நாய்க்குட்டிகள் எல்லாமே வந்து பெரிய பெரிய கட்டிடங்களில் தூக்கிட்டு போகிறது, பெரிய பெரிய மரத்துக்கு மேலே தூக்கிட்டு போகிறது, அங்கே போய் உயரமான இடத்துலேருந்து தூக்கி கீழே வீசுறது, இப்படியே வீசி வீசி பல குட்டிகளை வந்து கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட கொண்டுச்சிருக்க நான் குரங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதத்தில் 250 அதிகமான குட்டிகளை வந்து கொண்டுட்டாங்க. கொண்டுதான் வந்து அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய அந்த கிராமத்தில் இருக்கவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து ஒரு நாள் வந்து என்னுடைய குட்டியை வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு, என்னுடைய குட்டியை வந்து நாய் வந்து தூக்கிட்டு போயிடுச்சு, அந்த நாய்கிட்டேருந்து என்னுடைய குட்டியை நான் கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டேன், அதை காப்பாத்துறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதனால எனக்கும் நிறைய காயங்கள் ஏற்பட்டுச்சு, என்னுடைய நாயை வந்து நான் காப்பாத்துறதுக்காக இப்ப நாய் வந்து என் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னோட நாயோட காலை உடைச்சி வீட்டுக்குள்ளே போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியான ஒரு பதில வந்து சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, நாய்களும் குரங்குகளும் வந்து சண்டை போறது வந்து முதல்ல ஆரம்பத்துல வந்து கவனிக்காம விட்டுருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல வந்து இது அதிகமாகணும்னே அந்த கிராமத்துல வந்து யாராலுமே வாழ முடியல. இப்ப பார்த்தாலும் நாய்களும் குரங்குகளும் சண்டை போடுறது, இவங்க போய் வந்து அந்த சண்டையை தடுத்து நிறுத்தினாலும் இவங்க மேல வந்து அந்த குரங்குகள் வந்து இவங்களை கடிக்க வருது. இந்த மாதிரி வந்து ரொம்ப ஓவரா வந்து ஆட்டங்காட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கட்டத்துல குழந்தைகள் எல்லாமே பள்ளிக்கூடத்துக்கே போக முடியல. போற வழியிலாம் வந்து இந்த மாதிரி குரங்குகளும் நாய்களும் சண்டை போடுறதும் இந்த மாதிரி நிறைய அசம்பாவிதங்கள் நடந்துச்சு. இதை பார்த்து பார்த்து பொறுத்து போன கிராம மக்களை இதுக்கு மேல விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வனத்துறை அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்களும் வந்து முயற்சி செஞ்சு ஆரம்பத்தில் அப்படியே குரங்குகளை வந்து பிடிக்கணும் முயற்சி பண்ணியிருக்காங்க, ஆனால் முடியலை. அதுக்கப்புறம் கடினமான வந்து இந்த இதுக்கெல்லாம் மெயினான காரணம் வந்து தாய் குரங்கும் அந்த தந்தை குரங்கும் தான். முதல்ல அந்த ரெண்டு குரங்கு எப்படியா நம்ம வந்து கஷ்டப்பட்டு பிடிச்சாலும் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்து அந்த தாய் குரங்கும் அந்த தந்தை குரங்கையும் வந்து வலைவீசி தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு பக்காவாக பிளான் போட்டு ஒரு கூண்டை செட் பண்ணி அந்த ரெண்டு குரங்கும் முதல்ல பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு அந்த ரெண்டு குரங்கை கொண்டு போய் இப்போ காட்டில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. இப்போ தான் வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அமைதியா இருக்கு. கிட்டத்தட்ட வந்து அந்த ஏரியால வந்து நாய்களே இல்லாத அளவுக்கு அந்த குரங்குகள் வந்து கண்ணில் படக்கூடிய நாய்கள் எல்லாத்தையுமே வந்து கொண்டு குவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 250 அதிகமான நாய்களை வந்து கொண்டிருக்கதா வந்து அந்த கிராமத்திற்குரிய மக்களே சொல்றாங்க. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.